வணக்கம். நான் உங்கள் பிரேமா சரவணன். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னா, சும்மா இரு. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வார்த்தைகள் இந்த சும்மா இரு. சும்மா இருன்னா என்ன? நிறைய பேர் இதை வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சும்மா இரு அப்படின்னா, ஓகே, குடும்பத்தில எல்லாம் விட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே போன போக்கில் அப்படியே போய்கிட்டு அப்படி இருக்கிறது தான் சும்மா இருன்னு பல பேர் வந்து ஆன்மீகத்தில் இது மாதிரி தான் புரிஞ்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சும்மா இருந்தால் எங்கே நாம் சும்மா இருக்கணும்? இப்போ நம்ம பிறந்துட்டோம், நமக்குன்னு ஒரு குடும்ப அமைப்புகள் இருக்குது, அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சுற்று வட்டமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம சும்மா இருன்னு அந்த ஆன்மீகத்துள்ள போகும்போது எல்லாமே தவறாக புரிஞ்சிக்கிட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. சும்மா இருங்கிறது எங்கே நாம் சும்மா இருக்கணும்? மனசில் நாம் சும்மா இருக்கணும். மனசில் வர்ற எண்ணங்களுக்கூட நாம் தொடர்பு வச்சிக்காமல் அமைதியாக இருக்கணும். அப்போ வந்து எப்படி மேடம் நம்ம எல்லாமே மனசில் அமைதியாக இருந்துட்டாக்கா அப்புறம் எப்படி வேலை செய்ய முடியும்? மனசு எல்லாமே வருது, அதே மாதிரி அந்த மனசு சும்மா அதெல்லாம் விட்டுட்டோம்னாக்கா நம்ம எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னா, மனசில் வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட சொல்லு. மனசில் வர தோன்ற எண்ணங்களில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்து நம்ம செயல் செஞ்சுக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்களுக்கு அது கூட அட்டாச்மெண்ட் ஆகாமல் நம்ம வந்து மனசில் இருந்து சும்மா இருக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு காமிக்கும், மனசு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீ மனசு தானே, என்ன வேணாலும் காமிச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாம் அமைதியாக இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், மனசில் வர்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து கையில் தூக்கி ரியாக்ஷன் பண்ணிடுறோம். அதுதான் பிரச்சனையே. இப்போ ஏதோ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை கையில் எடுத்துக்கிறோம், அது எடுத்து நம்ம அதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அது எடுத்து வெளில உடனே ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடுறோம். இப்போ ஒரு கோவம் வருதுன்னா நம்ம உரிமையாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து உடனே கோவத்தை வந்து கையில் எடுத்துருவோம். எடுத்து எனக்கு கோவம் வந்துருச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையாக இருக்கிற இடத்துல திட்டி விடுவோம். ஆனால் இதே வந்து நம்மளை விட ஒரு சீனியர் ஆளுங்க இருக்காங்க இல்லைன்னா வெளியில் பப்ளிக்காக இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த கோவத்தை காட்டுறோமா? கோவத்தை காட்ட முடியாது, காட்டவும் மாட்டோம். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி நிதானம் வருது? எல்லாத்துலேயுமே இப்போ கோவம் வந்துச்சு, எல்லாத்துலேயுமே கோவம் ஒரே மாதிரி காட்டணும் இல்லை? அப்போ நம்மளுக்கே அங்கே கோவம் வர மாட்டேங்குது. அப்போ அங்கே ஒரு நிதானம் வருது, ஓ இங்கே நாம் வந்து நம்ம இந்த கோவத்தை காமிக்கக்கூடாது, நாம் தனியாக இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நிதானமோ ஒரு அறிவு நம்ம வேலை செய்யுதான் இல்லையா? அந்த மாதிரி எல்லா உணர்வுகளையுமே நம்ம கையில் எடுத்துக்கிட்டு சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லாத்தையுமே காமிக்கும், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் கூட காமிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதிவு சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், நிறைய மெசேஜ் வரும், நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே வருது. நம்ம எல்லாத்துக்குமே பதில் போட்டுட்ருக்குறோம், நம்ம அதை பார்க்குறோம், சரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இல்லை அதே வந்து ஒரு மெசேஜ், முக்கியமான மெசேஜ் வருது, ஸ்கூல்லேருந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறோம் அப்படின்னு வருது. இல்லை ஒரு பேங்க்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓகே அதை நம்ம வந்து கையில் எடுத்துக்குவோம், சரி இதுக்கு நம்ம வேலை செய்யணும், ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வேலையை செய்யணும். அப்போ அந்த மெசேஜுக்கு உண்டான என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம வெளியே செஞ்சால் முடிஞ்சு போச்சு. இது தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம், நீங்கள் வாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எதோ மெசேஜ் எல்லாம் வருது. எல்லாத்துக்குமே நீங்கள் போய் செய்ய போகிறீங்க? இல்லை எல்லாத்துக்குமேவா நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க? கிடையாது. முக்கியமான மெசேஜுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை பண்ணுறோமே தவிர எல்லா விஷயத்துக்குமே எல்லா மெசேஜையும் நான் பண்ண போகிறதில்லை. அதே மாதிரி தான் சேம் மனசு, அதில் வந்து தேவையானதும் வரும் தேவையில்லாததும் வரும், எல்லாத்தையுமே காமிக்கும். அப்போது அதில் மனசில் வேணுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வெளியில் செயல் பண்ணுங்கள், தேவையில்லாததுக்கெல்லாம் சும்மா இருங்க, அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக கம்முனு கையில் எடுக்காதீங்க, அதுவே தானாக போயிடும். அது எப்படி போகுதுன்னு கேட்காதீங்க, இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் மனசில் வர எண்ணங்களோட அட்டாச் ஆகாதீங்க. அட்டாச் ஆனால் சிரமப்படுறது, நாமளும் சிரமப்பட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்ம சிரமப்படுத்துகிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் மனசோட அட்டாச் ஆகாதீங்க, மனசில் வர எண்ணங்களோடு அட்டாச் ஆகாதுங்கிறதுங்க தான் சும்மா இரு. நன்றி.